நம்முடைய நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருடைய பிறந்த நாள்ல மனித நேய திருவிழான்னு அமைக்கிறார். எங்க மனித நேயம்னா என்ன? மனிதர்களிடம் அன்பு செலுத்துவது, இதுல மனித நேயம். மனிதர்களிடத்தில் மற்றவங்க எல்லாரும் அன்பு செலுத்த மாட்டாங்களா? இவர் மட்டும்தான் அன்பு செலுத்துறாரா? நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, மனிதர்கள யாருக்கு நம்ம முதல்ல உதவி செய்யணும், யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யணும். நல்ல சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் வீட்டுல, அதை யாருக்கு கொடுக்கணும்? சாப்பாடு இல்லாம யாரு கஷ்டப்படுறானோ அவனுக்கு கொடுக்கணும். இங்க ஒரு விருந்து, அங்க ஒரு விருந்து, அங்க ஒரு விருந்து, மூணு விருந்து சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா அவருக்கு அந்த விருந்து கொடுக்கறதுல எந்த விதமான பயனும் இல்லை. திராவிட மாடல் ஆட்சி என்பது என்ன? எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடு. இப்போ அதுலயே யார் முக்கியமா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, டெல்லியில இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது? டெல்லியில இருக்கக்கூடிய கேஜ்ரிவால் அரசு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கிற காலை உணவு திட்டத்தை நாங்களும் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வதுதான் முக்கியம். அதோட இல்ல, மதிய உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகள்ல வந்து டாக்டர்கள், நம்ம சாதாரண பள்ளிக்கூடங்களை வந்து பார்த்தா, அரசு பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தா சத்து குறைபாடு தான் அதிகமா இருக்கு. குழந்தைகளிடத்துல சத்து, இந்த கடைவாயை பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும், சத்து குறைபாடுங்கிறாங்க டாக்டர். அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? மதியம் மட்டும் நம்ம கொடுக்குறோம், காலையிலையோ இரவுலையோ அவங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்முடைய முதல்வர் என்ன பண்ணார்? காலையில உணவு கொடுக்கும், பள்ளிக்கூடத்துக்கு வா, வந்து சாப்பிடு. நம்ம செஞ்சதுலயே பெரிய காரியம் என்ன தெரியுமா? கல்வி வளர்ச்சி தான். ஒரே ஒரு கதை இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முந்தி ஒரு வாத்தியார் ஆத்துல இறங்கி அக்கறைக்கு போறார். அவருக்கு நீச்சல் தெரியாது, ஆனா ஆழத்துல மாட்டிக்கிட்டார். சத்தம் போடுற, யாராவது என்ன காப்பாத்துக்கோ, எனக்கு நீச்சல் தெரியாது, காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோன்னு கத்துற. அப்ப மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன் என்ன பண்றான்? அங்கிருந்து ஒடியாந்து அவருடைய குடுமையை பிடிச்சு தூக்குறான். காப்பாத்துறதுலே எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில முழுகிறவனே தலையை பிடிச்சுதான் தூக்கணும், முடிய பிடிச்சுதான் தூக்கணும், கைய கால பிடிச்சா நம்மளே அவன் எழுத்துட்டு போடுவான். டாக்டர்கள்லாம் அப்புறம் எங்க பள்ளிக்கூடத்துல வந்து டாக்டர் சொன்னார் முதல் உதவி எப்படி செய்யணுங்கிறத. இந்த மாதிரி முழுகிட்டான்னா உடனே முடிய பிடிச்சி தூக்குங்கப்பா, கைய கால பிடிக்காதீங்க, அவன் எழுத்துருவான் உங்களை, உங்களுக்கு ஆபத்தா போயிடும்னு சொன்னேன். அப்ப எங்க பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு பையன் கேட்டான், அவன் மொட்டை அடிச்சிருந்தானா என்ன சார் பண்றதுன்னா. டாக்டர் சொன்னாரு, டாக்டர் சொன்னாரு அவன் தலை வீதினு விட்டுறான். இப்ப இந்த இவன் என்ன பண்ணா, அவரு முடிய பிடிச்சு அப்படி குடுமையை பிடிச்சு தூக்கணும். வாத்தியாரையா, உங்களை நான் காப்பாத்துறேன், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யறீங்களான்னு கேட்டேன். எங்க? நடு ஆத்துல. அவர் கையில அவன் சிண்டு இருக்கு. எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களான்னு கேட்டான். என்னப்பான்னார், எனக்கு படிப்பு சொல்லி தரீங்களான்னு. நான் உங்களை காப்பாத்திடுறேன், எனக்கு நீங்க படிப்பு சொல்லி தர்றீங்களா? அதுக்கு அந்த வாத்தியார் என்ன சொன்னார் தெரியுமா? உன் அப்பா படிச்சிருக்கானான்னு கேட்டார்.
இதெல்லாம் ஆத்திலே நடக்குது. உன் அப்பா படிச்சிருக்கானா? இல்லையா. உன் குடும்பத்துல யாராவது ஒருத்தன் படிச்சிருக்கானா? இல்லையா. உன் தெருவில் எவனாவது படிச்சிருக்கானா? கிடையாதுயா. என்னை விட்டுடு, நான் செத்து போறேங்கிறாரு. என்னை விட்டுடு, நான் செத்து போறேங்கிறாருன்னா இந்த கதையில என்ன கருத்து தெரியுமா? படிக்காதவன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு படிப்பு வராது. அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட சாவலாம். சரி, நம்ம திராவிட மாடல் ஆட்சியில என்ன நடந்திருக்கு? யாரெல்லாம் படிக்க முடியாதுன்னு நினைச்சோமோ, யாரெல்லாம் வந்து இனிமே அவன் மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு நினைச்சோமோ, அவனை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்களை படிக்க வச்சு ஒரு திட்டம் வச்சிருக்காரு பாருங்க. நான் முதல்வன், நான் முதல்வன் ஒரு திட்டம் வச்சிருக்கிற. என்ன நான் முதல்வன்? அதுல என்னங்க செய்யறாரு? கணினி கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சு அதுல முழுக்க அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பையன் ஒருத்தன், அதுல பையன் அடைஞ்ச பையன் என்கிட்ட சொல்றான், ஐயா அது முழுக்க நான் கத்துக்கிட்டேன். ஐயா அதுக்கு பிறகு வேற என்ன செஞ்சான்?